உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கா? எனக்கும் இருந்தது. பிஃபோர் மேரேஜ் வந்து நிறைய பேருக்குமே வந்து அந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் க்யூர் பண்ணிவிட்டு எப்படி க்யூர் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எனக்கும் மைண்டில் இருந்தது. நான் அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஒரு காண்டாக்ட் கிடைச்சது. யாருன்னு பார்த்தா நம்ம சவுடன் பாலா சார், அவங்களோட 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் அதில் நான் ஜாயின் பண்ணிவிட்டு அவரோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஹண்ட்ரட் டேஸில் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? நான் பண்ணுங்க, 1 கிலோ 2 கிலோ எல்லாம் மொத்தம் 12 கிலோ நான் குறைச்சேன். அதுக்கு ஸ்டார்டிங்கில் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக இருந்தது, பட் போக போக வந்து வெயிட் லாஸ் ஆகுறப்போ, அது ரொம்ப ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் ஆகுறப்போ நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அகைன் அண்ட் அகைன் அதில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு தோணும் இல்லையா? அப்படி தான் நான் வந்து 100 டேஸில் 12 கேஜிஸ் நான் வெயிட் கம்மி பண்ணேன். என்னோடய பிசிஓடி ப்ராப்ளம் வந்து அதோடையே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு க்யூர் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் மேரேஜ் ஆகி இப்போ ஒரு ஹாப்பியான லைஃப் வந்துட்டு ஒரு குட்டி பாப்பாவோட. ஸோ உங்களுக்கும் என்ன மாதிரி ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படி ஒரு ஐடியா இருந்ததுன்னா, ஐடியா மட்டும் போதாது, நம்ம பாலா சாரை காண்டாக்ட் பண்ணுங்க. 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் நீங்களும் ஜாயின் பண்ணி ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுங்க. அண்ட் இது மட்டும் இல்லை, என்னோட பிரெக்னன்சிக்கு அப்புறமும் நான் வெயிட் போட்டேன். நான் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்க எல்லா தாய்மார்களும் வெயிட் போட தான் செய்வாங்க. ஏன்னா குழந்தை பிறந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபீடிங் பண்ணணும், அவங்களும் கவனிக்கணும். அந்த டைமில் வந்து நம்மளும் நம்ம கவனிச்சிக்கவே மாட்டோம். நானும் அப்படி தான் இருந்தேன். பட் நான் ஹெல்த்தியாக இருந்தால் தான் என் குழந்தைய பார்த்துக்க முடியும் ஒரே ஒரு மைண்ட் தாட் எனக்கு எப்பவுமே இருந்துட்டு இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன், ஆல்மோஸ்ட் 87 கிலோ வெயிட் இருந்தது, எப்படியாவது நான் வந்து ஒரு மினிமம் 15 கேஜிஸ் கம்மி பண்ணணும் அப்படி ஒரு தாட் எனக்கு வச்சுட்டு இருந்தப்போ, அகெயின் சேம் பாலா சார் காண்டாக்ட் பண்ணி அவரோட 100 டேஸ் சேலஞ்ச், அதாவது வெயிட் லாஸ் சேலஞ்சை நான் ஜாயின் பண்ணி, இங்கே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க, 22 கிலோ நான் வெயிட் குறைச்சேன். அந்த டைம் என் பையனுக்கு வந்து அவனையும் கவனிச்சிக்கிட்டேன், என் ஹஸ்பண்டையும் கவனிச்சிட்டேன், என் வீட்டையும் கவனிச்சிக்கிட்டேன், எல்லாரோடையும் சேர்த்து என்னையும் நான் கவனிச்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கைட்லைன் பண்ணார். அதாவது எப்படின்னா, என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த டைமில் சாப்பிடணும், இந்த மூணு தாங்க மெயினான விஷயம். டயட் யார் வேணால் பண்ணலாம், நீங்கள் பண்ணலாம், நான் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம். பட் அது எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ப்ராப்பராக டயட் பண்ணாமல் நீங்கள் சாப்பிடாமலே இருந்துட்டீங்க, ஸோ வெயிட் லாஸ் ஆகும், கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் இல்லைன்னு சொல்ல கிடையாது. பட் ஹெல்த்தியாக ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட பாலா சாரை காண்டாக்ட் பண்ணி 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் நீங்களும் கமிட் ஆகுங்க. 200% சொல்கிறேங்க, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக முழுக்க முழுக்க நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு தான் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இப்போவும் நான் உங்கள் முன்னாடி வந்து பேசுகிற காரணமே வந்து, என்ன மாதிரி நிறைய லேடிஸ் இருக்காங்க வெயிட் லாஸ் பண்ண முடியாமல், நிறைய குடும்பத்தையே பார்த்துட்ருப்பாங்க, மெயினாக வந்து டைம் கிடைக்காது, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு டைம் கிடைக்காது. அவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களை நம்பி இருக்க உங்களோட ஃபேமிலியை பார்க்க முடியும். ஸோ அவங்கள நீங்கள் பார்த்துக்கணும், நீங்கள் அதுக்கு உங்களுக்குன்னு ஒரு டைம் எடுத்து உங்களை எப்படி நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கணுமோ அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நான் அதான் பண்ணேன், இப்போ நான் நல்லா இருக்கேன்.